வாங்க சார், வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க் யூ. சொல்லுங்க மேடம். என் பேர் சவுந்தர். சொந்தமா சில பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு உதவிக்காக நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். பொதுவா நாங்க தான் எப்பவுமே உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட உதவி கேட்டு நிப்போம். மாறா நீங்க எங்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, நாங்க என்ன உதவி பண்ணணும்? தொழில் விஷயமா ராமகிரி போயிருந்தப்ப தெரியாம ஒரு விபத்து நடந்துருச்சு மேடம். அதுல எனக்கும் பங்கு இருக்கு, தெரியாம குறுக்க வந்த அந்த பையனுக்கும் பங்கு இருக்கு மேடம். தெய்வ செயல்ல அந்த பையனுக்கு எதுவுமே ஆகல மேடம், நல்லபடியா பொழைச்சுக்கிட்டான். நானே அவனை கார்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அதுக்குண்டான செலவுகள் எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிட்டேன். அவனை பத்தின முழு விவரமும் தெரியாததுனால பெத்தவங்க கிட்டையும் ஒப்படைக்க முடியல. அவங்ககிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன், எதுக்கு அவன் செவி சாய்க்கிறதாவே இல்லை. தன்னை பத்தின உண்மைகள் எதையுமே அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. டாக்டர் கிட்ட பேசினேன் மேடம். அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லைனோ, கையில மட்டும் சின்ன ஃப்ராக்சர் ஆயிருக்கணும், தலையில லேசா அடிபட்டிருக்கு, அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டாரு. நானும் தொழில் விஷயமா பல ஊருக்கு போயிட்டு வர்றதுனால என்னால் அவனை பத்திரமா வச்சு பார்த்துக்க முடியல மேடம். அதனாலதான் அவன் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு தேடிட்டு இருந்தேன். அப்பதான் உங்க காப்பகத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவன் இங்க இருந்தா நல்லா இருக்கும் மேடம். அது மட்டும் இல்லாம பாதுகாப்பாகவும் இருப்பான். சார், உண்மையிலேயே நீங்க நல்ல மனுஷன். அடிப்பட்ட ஒருத்தனை விட்டுட்டு ஓடாம ஹாஸ்பிட்டல சேர்த்து பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இப்ப அவன் தங்கறதுக்கு இடமும் தேடிட்டு இருக்கீங்க. ஆனா என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. இங்க ஆதரவில்லாத குழந்தைங்களை மட்டும் நாங்களே எடுத்து எங்க செலவுல படிக்க வச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கே சரியான இட வசதி இல்லை. இதுல அந்த பையனை இங்க கொண்டு வந்து வச்சு கஷ்டப்படுத்த விரும்பல. என்ன மன்னிச்சிடுங்க மேடம். இவனும் இப்போதைக்கு எந்த ஆதரவும் இல்லாத ஒரு சாதாரண பையன்தான். இந்த பையனுக்குன்னு யாரும் இருக்காங்களா இல்லையாங்கிறதே இவன் வாயை திறந்தாதான் தெரியும் மேடம். எனக்கு என்னவோ அவன் ஏதோ சிக்கல்ல இருக்காங்கிறது மட்டும் தெரியுது. அவன் இந்த நேரத்துல காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை நினைக்கிறேன் மேடம். உங்களுக்கு இதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது மேடம். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க காப்பகத்துக்கு என்னால முடிஞ்ச நிதி உதவியை நான் செய்யறேன் மேடம். சார், பணத்துக்காக நாங்க சில விஷயங்களை செய்ய முடியாது. எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. முதல்ல இவனுக்கு அடிப்பட்ட விஷயத்த நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா மேடம்? இதை நான் போலீஸ்ல சொல்றத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா அது அவன் வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தான்னா கம்ப்ளீட்டா அவன் குணமாயிடுவான். அதுக்கப்புறமா அவனை நாம விசாரிச்சு ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம் மேடம். என்னால உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்னு தெரியல. எனக்கும் அந்த பையனை நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு மேடம். நான் உங்களை வற்புறுத்துறதா நினைக்காதீங்க. எனக்கு ஒரு வழி தெரியல. அதுக்காக அந்த பையனை ஹாஸ்பிட்டல்லையும் விட்டு வைக்க முடியாது. அவன் யாரு என்னன்னு தெரியாம எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் மேடம். இந்த நிலைமையில நீங்க உதவி பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மேடம். சரி, கூட்டு வாங்க. உடல் நல சரியாகிற வரைக்கும் அவன் இங்கேயே இருக்கட்டும். ரொம்ப நன்றி மேடம். ஆனா அவன் நிரந்தரமா இங்க தங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு மேடம். அதுக்கு அவன் வாயை திறந்தாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் மேடம். முதல்ல அவன் இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் நிலைமைய பார்த்துட்டு ரூல்ஸ் படி ஒரு முடிவு எடுக்கலாம். சிவானி எழுதுவது. நான் ஏன் உங்களுக்கு பொண்ணா பிறந்தேன்?
என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் நல்லவங்களா இருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கே நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணாலும் தப்பு சொல்றீங்க. இப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? என் வயசுல நீங்க இருக்கும் போது எப்படி வளர்ந்தீங்களோ அதே மாதிரிதானே நானும் இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கிறதுலாம் நான் ஏன் செய்யணும்? எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க செய்றீங்களா? இல்லல்ல. அப்புறம் நான் மட்டும் ஏன்? இதெல்லாம் கேட்டா என்னை திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் கூட அன்பா உட்காந்து பேசிருக்கீங்களா? எனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்களா? நீங்களா ஒண்ணு செய்றீங்க, வேண்டான்னு சொன்னா நீங்களா கம்பல் பண்ணி கொடுக்குறீங்க. நான் எத்தனை நாள் அழுதுருப்பேன்? எனக்கு இந்த வீட்டுல ஒரு தேன் மூட்டையை சாப்பிட்றதுக்கு கூட ஃப்ரீடம் இல்லை. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து கெடுக்குறீங்க. நான் எங்க படுக்கணும்னு கூட நீங்க தான் முடிவு பண்றீங்க. இவ்வளோ செய்யற நீங்க என்னைக்காவது பேரண்ட்ஸ் மீட்டிங், ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம், வேலை. நான் எனக்காக உங்களை சம்பாதிக்க சொன்னா, ஸ்கூலில் பசங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதெல்லாம் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சரி, நீங்கள் தான் என்கிட்ட அன்பு காட்டலை. என் கூட பாசமாக இருக்கிற பாலாவையும் என் கூட பழக விட மாட்டேங்கிறீங்க. அவங்ககிட்ட காசு வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களெல்லாம் விட அவன் நல்லவன். தெரியுமா, எனக்காக இருக்கிறது அவன் மட்டும்தான். ஆனால் உங்களால் இன்னைக்கு அவனையும் பிரிஞ்சிருக்க வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு சிவானியாக இருக்கிறத விட மல்லியாக இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தான் எனக்கு அப்பா, அம்மா, அண்ணா எல்லாம் கிடைக்கிறாங்க. சிவானியா, நான் தனியாக தான் இருக்கேன். பாட்டியை தவிர என் கூட பேசுறதுக்கு வேறு யாருமே இல்லை. இப்போ அவங்களையும் உங்களுக்கு பிடிக்கலை. யாரு தான் உங்களுக்கு பிடிக்கும்? அதனால்தான் இனிமே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி வந்துட்டேன். அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். யாரோ ஒருத்தவங்க என் மேலே அன்பு செலுத்துகிறாங்க. இது எனக்கு போதும். நான் பழக்கார சிவானியாக வாழ விரும்பலை. என்னை தேடாதீங்க. நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். இந்த லெட்டர் எழுத கூட விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு. அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்பலை, அதனால தான் எழுதுனேன். இப்படிக்கு சிவானி. சிவானி, வினோ, என்னன்னு தெரியல. வினோ உள்ள போய் கதவு சாத்திக்கிட்டாப்பா, திறக்கவே மாட்டேங்கிறான். வினோ, 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 நல்லாதான் இருந்தா, திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. வினோ, கதவு துற. டோன்ட் பீ சில்லி. கதவு துற. சிவானி கிடைச்சிருவாமா? தயவு செஞ்சு கதவை தர. வினோ, ப்ளீஸ், கதவை தர. வினோ, கதவை தர. வினோ, ஏன் இப்படி பண்ற? வினோ, thank you.
மைதிலி சாப்பிட்டியா? சரி எடுத்து வை, சாப்பிடுவோம். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். மைதிலி வா, சாப்பிடலாம். டைனிங் டேபிள்ல இருக்கு, போய் எடுத்து சாப்பிடு. நீ சாப்பிடலையா? அதான் உனக்கு இருக்குல்ல, நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏய், கோபத்தை என் மேல காட்டு, சாப்பாட்டு மேல காட்டாத. நீ சாப்பிட்டு மாத்திரை போடணும், வா. ஏன் டேப்லெட் போட்டு இந்த வயித்துல நாளைக்கு புள்ள உண்டாயிட போதா என்ன? ஏற்கனவே மாத்திரைங்களை போட்டு போட்டுதான் ஒண்ணு இல்லாம போய் உக்காந்துட்டு இருக்கேன். இப்ப அனுபவிக்கிறதே போதும். இது பாரு, உனக்கு என்ன கோபம்? எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. எனக்கு உன விட்டா சண்டை போடுறதுக்கு ஆள் இல்ல. நானும் உங்ககிட்ட சண்டை போட தயாரா இல்ல. எனக்கு என் அம்மா வேணும். அவ இந்த வீட்டுக்கு வந்தாதா சாப்பிடுறது வாழறது எல்லாமே. இல்லனா உனக்கு மட்டும் சமைச்சு வச்சுட்டு நான் இப்படியேதான் இருப்பேன். நீயும் அந்த குழந்தை மாதிரி அடம் பண்ணி காரியத்தை சாதிக்க நினைக்காத. வயசு வித்தியாசம் இருக்கு. உனக்கு எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற பாச விளையாட்ட தெரியுதுல்ல? எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற தவிப்பு உனக்கு புரிய மாட்டேங்குது. நீதாம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவ உன் அம்மா இல்ல, அவளுக்கு என்ன பேருன்னு கூட உனக்கு தெரியாது. அவ இன்னொருத்தரோட பொண்ணுமா? உனக்கானவெல்லாம் நீ மாத்திரலாம்னு பாக்குற, ஆனா அது நடக்காது. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவ உன்னை விட்டு போயிருவா. அன்னைக்கு நீ அழணும். இப்போ அததானே செஞ்சிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்லையே. யாரும் இல்லாத இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள தன்னன் தனியா தானே என்னோட எல்லா உணர்வுகளும் புதஞ்சுகிட்டு இருக்கு. அவ வந்து இந்த வீட்டுக்கு உயிர் கொடுக்கலாம்ல. நாளைக்கு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, மறந்துட்டியா? நான் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்கு. காப்பகம் போகணும், அம்மாவை கூட்டிட்டு வரணும். எனக்கு என் பொண்ணு கிடைச்சிட்டா திரும்பி டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்ல. முடிவு பண்ணிட்டியா? எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? கேட்டா மட்டும் என்ன சொல்ல போற? ஒரே பதில் தான், அவளுக்கு பிரச்சனை இருக்கு, அவ அங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல போற. அதானே உனக்கு அவளை பொண்ணா பார்க்க விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆனா போக போக உனக்கு அவ பிடிக்க ஆரம்பிச்சிடுவான். மைதிலி, இப்ப என்னோட பிரச்சனை அது இல்லம்மா. எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த ஃபார்மாலிட்டியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் கிளியர் பண்ணி அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி அவளை காப்பகத்திலேயே விட்டும் பார்த்தாச்சு, யாருமே அவளை தேடி வரலையே. இனிமேலாம் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம், எனக்கு அவ வேணும். அவளை நான் என் பொண்ணாவே வளர்க்க போறேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அவளை கொண்டு போய் காப்பகத்திலையும் ஒப்படைச்சாச்சு, நான் அங்கிருந்துதான் அவளை சைன் பண்ணி கூட்டிட்டு வரப்போறேன். இது பார், இன்னொன்னு, நீ நினைக்கிற மாதிரி என்னை விட்டு அவ போகவே மாட்டான். கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி தருவேன். அதே மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்னு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். தேவையில்லாம நாமளே ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்கிறோமோன்னு தோணுது. பரவாயில்ல, எனக்கு அம்மா வேணும், நான் அவளை என் குழந்தை மாதிரி வளர்ப்பேன். இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்த்ததுதான். 24 மணி நேரம் குழந்தை பத்தியே யோசிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஓ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றியா? இருந்துட்டு போட்டும். ஆமா, அம்மா பைத்தியம் பிடிச்சிருச்சு, உனக்கும் ஒரு நாள் பிடிக்கும். இது பார், நாளைக்கு காப்பகம் போறோம், மறந்துடாத, அவ்வளவுதான். நான் அம்முக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், லேட் அடிச்சுன்னு அழ ஆரம்பிச்சிருவா. மைதிலி, இன்னும் ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணுவோமா? அதுக்கப்புறம் நம்ம என்ன? பிளீஸ் திவாகர், என்னை விட்டு போகாதீங்கன்னு அந்த குழந்தை அழுததுக்கு அப்புறமும் எப்படி உனக்கு இப்படி பேச மனசு வருதுன்னே தெரியல. இத பார், என்னால ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியாது, நாளைக்கு நாம போறோம், அவ்வளவுதான். வினோ, வினோ,
அவ எழுதின லெட்டர் நினைச்சு ஃபீல் பண்ற நேரம் இது இல்ல. அவளை கண்டுபிடிக்கணும். இப்பதான் நம்ம பொண்ணை பத்தி ஒரு அருமையான விஷயம் கையில கிடைச்சிருக்கு. இது புரியாம ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்க. இவ்வளவு நாள் அவளை பத்தி ஒரு சின்ன தகவல் கிடைக்காதான் அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்ப அவ நமக்கு கிடைக்க போறா. இந்த மெயில வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வெளிய வாவினோ அவ சின்ன பொண்ணு மனசுல உள்ளது எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு இனிமே அவளுக்கு பிடிக்கிற மாதிரி வாழறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறதா நினைச்சுக்கோ. எல்லாத்துக்கும் உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தா பதில் கிடைக்காது. அழாம என்ன பண்ண முடியும் பிரசாத்? இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை பொய்னு என் முகத்துக்கு நேரா சொல்லாம சொல்லிட்டா. இது நான் அவளுக்கு பொய்னு எப்படி புரிய வைப்பேன்? நான் அவளுக்காக தான் ஓடுனேன். அவ என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிற மாதிரி நான் நடந்திருக்கேன். எப்படியாவது என் பொண்ண தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் பிரசாத். மாப்ள, அவ அனுப்புன மெயில வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சொன்னீங்கல்ல, அது எப்படி? இந்த மெயில் சம்பந்தமான டீடைல்ஸ் நம்ம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா அவங்க சைபர் கிரைம்ல டீடைல்ஸ் கொடுத்து எந்த கனெக்ஷன்ல இருந்து மெயில் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை வச்சு நம்ம சிவானி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சிவானி இருக்கிற இடமும் நமக்கு தெரிஞ்சிடும். மாப்ள, அப்போ உடனே அந்த டீடைலை கொண்டு போய் கொடுத்து அவளை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. அவ வந்தாலே இங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். வினோ, இங்க பாரு, எல்லாத்துக்கும் அவசரப்படாதமா. நீ இருக்கிற மனநிலை எங்களுக்கு புரியாம இல்ல. ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுமையா ஸ்டெப் எடுத்து வச்சு போனாதான் போக முடியும். இது பொம்பளை புள்ள விஷயமா? நாளைக்கு அவ கஷ்டப்பட்டுற கூடாது இல்ல? அவ மனசுல உள்ளது சொன்னதை நினைச்சு கோவப்படாம நீ யோசிச்சு பாரு. அதுல இருக்கிற உண்மை உனக்கு புரியும். அம்மோ, நீ இங்கே இரு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அம்மோ, ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? இல்ல, நான் மைதிலியம்மா வீட்டுக்கு போறேன். என்ன கூட்டிட்டு போக அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமே நான் இங்க இருக்கவே மாட்டேன். அப்ப இந்த பக்கமே வரமாட்டியா? வருவேன், ஆனா உங்களை பாக்கிறதுக்கு தான் வருவேன். சரி, அங்க போய் அழுவாம இரு. எங்களை எல்லாம் மறந்துடாத. நான் வெளியே போய் விளையாடுறேன். பாய். சரி.